ஆய்வே. ஆய்வறிக்கை. குழு தலைவர் வி பிரதீபா. குழு உறுப்பினர்கள் எஸ் சுகந்தி 9வது வகுப்பு, ஜி ஸ்வாதி 9வது வகுப்பு, வி காயத்ரி 9வது வகுப்பு. உரை. மண் என்பது பஞ்சபூதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பல வகையான சிறிய மற்றும் பெரிய உயிரினங்களை மக்கச் செய்து கரிம வளத்தை பாதுகாப்பதில் மண் முக்கிய பங்காற்றுகிறது. உயிரினங்களுடன் நுண்ணுயிர்களுடன் இணைந்து இந்த வேளையில் பூச்சிக்கள், மண்புழு, பல்வேறு கணுக்காலிகள் இதில் ஈடுபடுகின்றன. இதன் காரணமாக மண்ணின் தன்மைகள் பாதுகாக்கப்படுகின்றன. மண்ணின் அமைப்பு, காற்றோட்டம், பருவத்தின் குறைவு, சத்துக்களை முறைப்படுத்துதல் ஆகியவை இதில் அடங்கும். மேலும் இவை நீரோட்டத்தையும் அதிகரிக்கின்றன. இந்த ஏறக்குறைய அனைத்து பூச்சிக்களுமே குறிப்பாக மண்புழு தங்களது எச்சத்தை மண்ணிலேயே விடுவதால் தாவரங்களுக்கு தேவையான நைட்ரஜன் சத்து அதிக அளவு மண்ணில் தங்குகிறது. இந்த ஒட்டுமொத்த அமைப்பை நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை மண்ணில் அதிக அளவு வளரச் செய்கிறது. இவ்வாறு பல்லுயிர் பறவையில் முக்கிய பங்காற்றும் பூச்சிகளை பற்றி தெரிந்து கொள்வதே எங்கள் ஆய்வின் நோக்கமாகும். ஆய்வின் நோக்கம் மண்ணில் காணப்படும் பூச்சிகளின் வகைகளை பற்றி தெரிந்து கொள்ளுதல், மண்ணில் காணப்படும் பூச்சிகளின் தன்மைகள் பற்றி தெரிந்து கொள்ளுதல், மண் உணவு சங்கிலியை அறிந்து கொள்ளுதல், மண்ணில் காணப்படும் நுண்ணுயிர்களை பற்றி தெரிந்து கொள்ளுதல், மண்ணில் காணப்படும் பூச்சிகளின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளுதல். தேவையான பொருட்கள் மண்வெட்டி, பாண்டு, நுண்ணூக்கி, குவளை, பருப்பு, புனல், எரிசாராயம். ஆய்வு செய்முறை. எங்கள் ஆய்வுக்கு பள்ளியின் நீர் தேங்கும் பகுதி, நீர் தேங்காத பகுதி மற்றும் குளக்கரை அருகில் ஆகிய 3 இடங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அவை ஒவ்வொன்றிலும் 30 சென்டிமீட்டர் அகலமும் 30 சென்டிமீட்டர் உயரமும் 30 சென்டிமீட்டர் நீளமும் கொண்ட ஒரு மண் மாதிரியை நாங்கள் வெட்டி எடுத்தோம். பிறகு கவனமாக அவற்றின் அருகிலுள்ள மண்ணை எல்லாம் விளக்கிய பிறகு உயர வாட்டத்தில் 10 சென்டிமீட்டர் துண்டுகளாக 3 பகுதிகளை தனித்தனியாக பிரித்தெடுத்தோம். பின்னர் ஒவ்வொரு பகுதியில் இருந்த மண்ணையும் பாண்டில் போட்டு உதிர்த்து அதிலுள்ள பூச்சிகளை ஆராய்ந்து வகைவாரியாக ஆராய்ந்து கணக்கெடுத்தோம். இவ்வாறு மூன்று பகுதிகளிலும் ஒவ்வொன்றிலும் 3 துண்டுகளாக மொத்தம் ஒன்பது துண்டுகளில் இருந்த பூச்சிகளை கணக்கெடுத்தோம். 15 நாட்களுக்கு இடைவெளியில் இதை போன்று மீண்டும் ஒருமுறை 9 துண்டுகளில் இருந்த பூச்சிகளை கணக்கெடுத்தோம். கண்ணுக்கு தெரியாத சற்று சிறிய பூச்சிகளை பூத கண்ணாடியின் மூலம் கணக்கெடுத்தோம். கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் பூச்சிகளை பின்வருவாறு கணக்கெடுத்தோம். உணர்வொன்றில் ஆய்வு செய்ய வேண்டிய மண்ணை சிறிதளவு போட்டு 5 மில்லிலிட்டர் எரிசாராயம் சேர்த்து பாதி அளவு நீர் நிரம்பிய கண்ணாடி டம்ளாரில் புனலின் தண்டு பகுதி நினையும்படி வைத்தோம். புனலின் மேல் பகுதியில் நன்கு வெளிச்சம் படும்படியாக ஒரு குண்டு பல்பினை எரிய விட்டோம். 2 நாட்களுக்கு பிறகு வெப்பத்தின் காரணமாக தண்ணீரில் இறங்கியிருந்த நுண்ணுயிரிகள் நுண்ணோக்கியின் உதவியுடன் உற்று நோக்கினோம். சேகரித்த தகவல்களை வைத்துக்கொண்டு பூச்சிகளின் எண்ணிக்கை, அடர்த்தி, ஒப்பு அடர்த்தி, அபரிதம் மற்றும் ஒப்பு அபரிதம் ஆகியவற்றை கீழ்கண்டவாறு கணக்கிலிட்டோம். அடர்த்தி அனைத்து மாதிரிகள் உள்ள சிற்றினங்களின் எண்ணிக்கை பை ஆய்வு செய்யப்பட்ட மாதிரிகளின் மொத்த எண்ணிக்கை. ஒப்படர்த்தி மொத்த சிற்றினங்களின் எண்ணிக்கை பை அனைத்து சிற்றினங்களில் கண்ட உயிரினங்களின் எண்ணிக்கை என்று 100. 3 இடங்களில் இருமுறை மூணு நேரத்தில் மொத்தம் 18 துண்டுகளில் பூச்சிகளை கணக்கெடுத்தோம். ஒட்டு மொத்தமாக 132 பூச்சிகளில் 29 வகைகளை கண்டறிந்தோம். மண் மாதிரியில் நுண்ணோக்கியின் மூலம் நுண்ணுயிரிகளை கண்டபோதும் வகை வாரியாக அவைகளை கணக்கெடுக்க முடியவில்லை. எனவே அதிகம் சில குறைவு என்று மட்டுமே குறிப்பிடுத்தோம். எங்கள் ஆய்வின் போது சில பூச்சிகளின் முட்டைகளை எங்களால் பார்க்க முடிந்தது, ஆனால் அவைகளை அடையாளம் காண முடியவில்லை. மேலும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாத, அடையாளம் காண இயலாத வித்தியாசமான பூச்சிகளை எங்களால் பார்க்க முடிந்தது. மண் மாதிரியின் மூலம் நுண்ணுயிர்களுக்கும் மற்றும் பல்வேறு பூச்சிகளுக்கும் இடையே தொடர்பை நாங்கள் அறிந்தோம். 3 பூச்சிகளின் அடர்த்தி 2,20,000 ஒரு ஹெக்டருக்கு என்ற அளவில் காணப்பட்டது. ஒப்படர்த்தி 21.96% என்ற அளவில் காணப்பட்டது. இது அடர்த்திக்கு 98.81% பொருத்தமாக இருப்பதால் எங்கள் ஆய்வு சிறப்பான முறையில் சென்றிருப்பதாக உணர்ந்துள்ளோம். அனைத்து 29 வகையான பூச்சிகளுக்கும்
அபரிமிதம் மற்றும் ஒப்பு அபரிமிதம் ஆகியவற்றை கண்டறிந்து அட்டவணைப்படுத்தியிருக்கிறோம். அபரிமிதத்தை பொறுத்தவரையில் சிவப்பு இயல்புகள் 8 என்ற எண்ணிக்கையில் முதல் இடத்திலும், ஒப்பு அபரிமிதம் மண்புழுக்கள் 13.6% முதல் இடத்திலும் இருக்கின்றன. அபரிமிதத்தில் அடுத்த இடத்தில் கரப்பான், கரையான், கருப்பு எறும்பு, கொசு ஆகியவை முறையே 5.5, 4.5 மற்றும் 3.5 என்ற கணக்கில் காணப்பட்டது. மற்ற ஒப்பு அபரிமிதத்தில் பூச்சிகளின் சதவிகிதம் கீழ்கண்டவாறு இருந்தது. சிவப்பு எறும்பு 12.1%, கொசு 10.6%, நீர்பூச்சி 9.1%, கரையான் 8.3%, வெட்டுக்கிளி, மரவெட்டை, பொயிட்டெல், மண்பூச்சி, வண்டு, குச்சிப்பூச்சி, இலைப்பூச்சி, புழு, கும்பிடு பூச்சி ஆகியவை மிக குறைவான எண்ணிக்கையில் ஒவ்வொரு வகையிலும் ஒன்று மட்டுமே காணப்பட்டன. ஆய்வின் போது மண்புழுக்களை பற்றி விளக்கிய எங்கள் வழிகாட்டி ஆசிரியர் குப்பைகளில் மண்புழுக்கள் எப்படி உயிர் உரமாக மாறுகிறது என்பதை கூறினார். இவ்வாறு 90 நாட்களில் உருவாகும் உயிர் உரம் வெர்னிகம் போஸ்ட் வெர்னி வாஷ் என்று அழைக்கப்படுவதை தெரிந்து கொண்டோம். மேலும் அதிக அளவில் தேனீக்களில் முக்கியத்துவத்தை பற்றியும் தெரிந்து கொண்டோம். இந்த ஆய்வுக்கு உதவி செய்த அனைவருக்கும் எங்கள் நன்றி.